குட் மார்னிங் எவ்ரிபடி. ப்ரீவியஸ் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க பயோடெக்னாலஜி பார்த்தோம். பயோடெக்னாலஜியில் மாடர்ன் கன்வென்ஷனல் மெத்தட் டூ மெத்தட்ஸ் பார்த்தோம், அண்ட் தென் ஹிஸ்ட்ரி பார்த்தோம். ஓகேவா, இன்றைக்கி நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் டெரீவ்டு ஃப்ரம் த லெட்டின் வேர்ப் ஃபெர்வர்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, விச் மீன்ஸ் டு பாயில். பாயில் மீன்ஸ் காய்ச்சுதல் அப்படின்னு பேர். ஓகேவா, இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், வாட் இஸ் ஃபெர்மெண்டேஷன்? ஃபெர்மெண்டேஷன் ரெஃபர்ஸ் த மெட்டபாலிக் ப்ராசஸ் இன் விச் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன் டு ஆசிட் ஆர் ஆல்கஹால் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். எனி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் என்னவாகும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஓட்டு கண்டிஷன் இல்லாத சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க, குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு என்னவாக கிடைக்கும் அப்படின்னா ஆல்கஹாலாக கிடைக்குது. ஓகேவா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபெர்மெண்டேஷன் வந்து மெயினாக நமக்கு வித்தவுட் ஓட்டு கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு ஆர்கானிக் மாலிகுல்ஸ் கன்வெர்ட் ஆகி நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃபெர்மெண்டேஷன். த ஸ்டடி ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் இட் இஸ் ப்ராக்டிக்கல் யூஸ் இஸ் கால்டு சைமோலாஜி. ஒரிஜினேட்டட் இன் 1856 என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸையே கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் படிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டடிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் சைமோலாஜி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில ஆர்கானிசம்ஸ் இருக்குது, சில ஆர்கானிசம்ஸ் வந்து ஓட்டு கண்டிஷனில் க்ரோ ஆகும், சில ஆர்கானிசம்ஸ் வந்து வித்தவுட் ஓட்டு கண்டிஷனில் க்ரோ ஆகும். ஓகேவா, இப்போ வித்தவுட் ஓட்டு கண்டிஷனில் க்ரோ ஆகிற ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுவோம், அதுக்கு ஓட்டு வந்து வேணும். அதுக்கு இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா, க்ரோத் ஃபார்மேஷன் அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரெகுலராக நடக்கும். ஓகேவா, த ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் ஆர் வேல்யூபிள் டு த ஃபுட் அண்ட் பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், இல்லை பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்கலாம், ஒயின் ஆல்கஹால் பீர் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற இண்டஸ்ட்ரியிலையும் மெயினாக வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் மெத்தடை தான் யூஸ் பண்ணுறோம். வித் த கன்வர்ஷன் ஆஃப் சுகர் இன் டு எத்தனால் டு ப்ரொடியூஸ் த ஆல்கஹாலிக் பீவரேஜஸ். இப்போ பீவரேஜஸில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் மெயினாக என்ன கொடுக்குறாங்க, ஒயின் பீர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க இல்லையா. இதில் இந்த கன்வர்ஷன் ஆஃப் சுகர் இன் டு எத்தனால், சுகர் வந்து என்னவாகுது, ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் கன்வெர்ட் ஆகி வித்தவுட் ஓ டூ கண்டிஷனில் கன்வெர்ட் ஆகி நமக்கு என்னவாக கிடைக்குதுன்னா எத்தனால் கிடைக்குது, டு ப்ரொடியூஸ் த ஆல்கஹால். இது வந்து ஒரு ஆல்கஹால் பீவரேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ரிலீஸ் ஆஃப் சிஓ டூ பை ஈஸ்ட் யூஸ்டு இன் த என்ன பண்ணுறோம் மெயினாக, இப்போ இந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு ஒரு குளுக்கோஸ் அதாவது சுகர் மாலிகுல் கன்வெர்ட் ஆகி நமக்கு என்னவாக கிடைக்குது அப்படின்னு கேட்டால் ஆல்கஹாலாக கிடைக்குது. அப்போ சிஓ டூ வந்து ரிலீஸ் ஆகுது. எது மூலம் நடக்குது இந்த ப்ராசஸ் அப்படின்னா, ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் மூலம் நடக்குது. ஓகேவா, இந்த மெத்தடு எதுக்கு மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் டு ப்ரிசர்வ் அண்டு ஃப்ளேவர் விஜிடபிள்ஸ் அண்டு டைரி ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல. இப்போ பால்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், கீலாம் ரெடி பண்ணுறோம், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலில் ஃப்ளேவர் அப்படின்னா இப்போ ஒரு சுவையூட்டி மனம் ஊட்டி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், மெயினாக இந்த ஃபெர்மெண்டேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியலில் அதிகமாக நமக்கு சம் ப்ராடக்ட் வந்து வேல்யூபிள் ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் இப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் மெத்தடு ப்ராசஸை ரன் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா, சம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டிபெண்டிங் அப்பான் த டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். என்ன ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், என்ன ப்ராடக்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அதுக்கு சூட்டபுளாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பயோ ரியாக்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். பயோ ரியாக்டர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால், அது ஒரு ஃபெர்மெண்டார். ஃபெர்மெண்டார் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால், சம் வேல்யூபிள் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, அது பயோ ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ப்ராடக்டை நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போவோம், பயோ ரியாக்டரை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு
செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, த சூட்டபிள் சப்ஸ்டேட் இன் எ லிக்யூட் மீடியா இஸ் ஆடட் இ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர். அதோட டெம்பரேச்சர் பிஹெச் இதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ணுவோம். செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் த ஆர்கானிசம் மைக்ரோப்ஸ் அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் செல்ஸ் சப் செல்லுலார் ஆர்கனல்ஸ் ஆர் என்சைம்ஸ் இஸ் ஆடட் டு இட். இப்போ பிஹெச் செக் பண்ணுறோம், டெம்பரேச்சர் செக் பண்ணுறோம், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆர்கானிசம் அதில் ஆட் பண்ண போகிறோமோ இந்த ஃபர்மண்டாருக்குள்ளே என்ன ஆர்கானிசம்ஸ் ஆட் பண்ண போகிறோமோ அதை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், தென் இட் இன்குபேட். இன்குபேட் அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் இந்த ப்ராசஸ் ரன் பண்ணுறதுக்கு நம்ம இன்குபேட் பண்ணணும். இன்குபேட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை நம்ம நொதிக்க வைக்கணும். ஃபர்மெண்டேஷன் மீன்ஸ் நொதித்தல் இல்லையா? அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். த இனாக்குலம் ஆர் இன்குபேஷன் மே எய்தர் பி ஏரோபிக் ஆர் ஏனரோபிக் கண்டிஷன். இந்த இன்குபேஷன் பண்ணுறோம் இல்லையா, இன்குபேஷன் பீரியட் அப்படிங்கிறது 24 hours ஆகலாம், இல்லை 48 hours கூட ஆகலாம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், அது ஏரோபிக் கண்டிஷன்லையும் இருக்கலாம், ஏனரோபிக் கண்டிஷன்லையும் இருக்கலாம். ஏரோபிக் கண்டிஷன் அப்படிங்கிறது O2 வந்து அங்கே யூட்டிலைஸ் ஆகும். ஏனரோபிக் கண்டிஷன் அப்படிங்கிறது வித்தவுட் O2 கண்டிஷனில் என்னவாகும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், இது மெத்தட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணி இந்த ஃபெர்மெண்டேஷனை நம்ம ரெடி பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், சிங்கிள் செல் ப்ரோட்டீன். சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா SCP அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்டு சிங்கிள் செல் ப்ரோட்டீன். இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் எதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் இன் எ ஹியூமன் ஃபுட் ஆர் அனிமல் ஃபீடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா, ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியாக இருக்கக்கூடியவங்க வந்து இதை என்ன பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் ஃபுட்டாக எடுத்துக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது அனிமலுக்கும் ஃபீடாக யூஸ் ஆகுது. ஹியூமன் பீயிங்க்கு ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம், அனிமலுக்கு என்ன பண்ணுதோம் அப்படின்னு கேட்டால், தீவனங்களாக இதை யூஸ் பண்ணுறோம். இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டால், மெயினாக இது ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ப்ரோட்டீன் ஹேஸ் அ ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூவாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ டியூ டு த ஹையர் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அண்ட் லிப்பிட் கண்டென்ட் இதெல்லாமே என்னவாகும், தெர் ஆர் எ ப்ரோட்டீன் விட்டமின் அமினோ ஆசிட் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால ஈஸியாக வந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டால், டைஜஸ்ட் ஆகிறதுக்கு உள்ளது. இது ஈஸியாக என்னவாகும் அப்படின்னா டைஜஸ்ட் ஆகிடும். என்னென்ன ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணி, மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். என்ன ஆர்கானிசம், ஃபர்ஸ்ட் ஒன் பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் ஆல்கே, இதை மூணையும் நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். இது எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம். பாக்டீரியாவில் பார்த்தோம் அப்படின்னா, மெத்தலோட்ராஃபஸ் மெத்திலோட்ராஃபஸ் செல்லுலோமோனாஸ் அல்கலிஜின்ஸ். ஃபங்கையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், அகாரிக்கஸ் கேம்பஸ்ட்ரிஸ் சகாரோமைசிஸ் செரிவீசியே சகாரோமைசிஸ் செரிவீசியே ஈஸ்ட்டு கேண்டிடா யூட்டிலிஸ். ஆல்கேயில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பைரலினா குளோரல்லா கிளாமைடோமோனஸ் இது எல்லாமே பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே இது எல்லாமே என்னது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த பாக்டீரியாவோட ஸ்பீசிஸ் ஃபங்கையோட ஸ்பீசிஸ் ஆல்கேயோட ஸ்பீசிஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் மெயின் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இது ஒரு சப்ளிமெண்டரி ஃபுட்டுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். இதில் என்னென்ன ப்ரெசண்டாக இருக்குது அதிகமாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், ஃபேட்டு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், இதில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இன்னும் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், அஸ்ட்ரானஸ் இருக்காங்க இல்லையா, அஸ்ட்ரானஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், இப்போ விண்வெளி வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அண்டார்டிகா இப்போ ட்ராவல் பண்ணும்போது இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை தான் ஃபுட்டாக வந்து எடுத்துக்கிடுவாங்க மெயினாக. நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்பைரலினா எங்கே க்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்பைரலினா கேன் பி க்ரோ ஈஸிலி ஆன் மெட்டீரியல்ஸ் லைக் வேஸ்ட் வாட்டர், பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட். இப்போ பொட்டேட்டோ கழிவெல்லாம், அதாவது பிளான்ட், அதை பொட்டேட்டோ பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது, க்ரோ ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஈல்டிங் பண்ணிவிட்டு ரிமூவ், அதை வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த கழிவுலையும் என்னவாகும் அப்படின்னு கேட்டால், அதிகமாக வந்து ஸ்பைரலினா வந்து க்ரோ ஆகும்.
கண்டெய்னிங் ஸ்டார்ச் இருக்கும். இதில் பொட்டேட்டோவில் வந்து அதிகமாக ஸ்டார்ச் இருக்கிறதுனால இந்த ஸ்பைரல்னால் ஈஸியாக வந்து இதோட கழிவுகளெல்லாம் க்ரோ ஆகும். ஸ்ட்ரா, வைக்கோல், மொலாசஸ், அனிமல் மேனூர் அண்டு சீவேஜ் இதில் எல்லாம் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் அதிகமாக க்ரோ ஆகும். எது இதில் க்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டாக்க மெயினாக வாட்டர், அதாவது வேஸ்ட் வாட்டரில் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட்டு, ஸ்ட்ரா, மொலாசஸ், அனிமல் மெனூர் இதில் எல்லாம் அதிகமாக சீவேஜ் இதில் எல்லாம் அதிகமாக என்னவாகும் அப்படின்னு கேட்டால் ஸ்பைரலினா க்ரோ ஆகும். இட் கண்டெயின் ரிச் இன் ப்ரோட்டீன், மினரல்ஸ், ஃபேட், கார்போஹைட்ரேட் அண்ட் விட்டமின்ஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. 250 grams மெத்திலோஃபில்லஸ் மெத்திலோட்ராஃபஸ் அஸ் இட் ஹை ரேட் ஆஃப் த பயோமாஸ். இப்போ 250 grams மெத்திலோஃபில்லஸ் மெத்திலோட்ராஃபஸ் அந்த பயோமாஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் 25 tons அதாவது ப்ரோட்டீன் உற்பத்தியை வந்து இது அதிகமாக பண்ணுது. ஓகேவா, 250 grams மெத்திலோஃபில்லஸ் மெத்திலோட்ராஃபஸ் பயோமாஸ் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஈல்டிங் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 25 tons ஆஃப் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகுது. ஓகேவா, ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குது. இந்த டயக்ராம் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்பைரலினாவோட டயக்ராம். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் நத்திங் பட் ஆர் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் குரோமோசோம்களுக்கு இடையே ஜீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா, இந்த ஜீன்ஸ் வந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டால் நமக்கு செயற்கை முறையில் நம்ம டிசையர்டு ஜீன்ஸை எடுத்து நம்ம ஒரு வெக்டார்க்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு நியூ ப்ராடக்ட் ஒரு டிசையர்டு ஜீன்ஸை நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம டிசையர்டு ப்ராடக்டை நம்ம ரெடி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து பாக்டீரியா. இதில் பாக்டீரியாவில் என்ன இருக்குது, பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பாக்டீரியல் குரோமோசோம்ஸில் இப்போ பிளாஸ்மீட்டும் இருக்குது. பிளாஸ்மீட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎஸ்டிஎன்ஏ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பிளாஸ்மீட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து நமக்கு ஐசோலேஷன் ஆஃப் பிளாஸ்மீட் டிஎன்ஏ அண்டு டிஎன்ஏ கண்டெய்னிங் ஜீன்ஸ் ஆர் இன்சர்டட். நம்ம ஒரு டிசையர்டு அது வந்து டிஎன்ஏ குரோமோசோம் இங்கே பாருங்கள் செல் கண்டெய்னிங் ஜீன் ஆர் இன்சர்ட் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஆர்கானிசத்துலேருந்து டிசையர்டு ஜீன்ஸ் நமக்கு வேணுமோ அந்த ஆர்கானிசத்தை செலக்ட் பண்ணி டிஎன்ஏ குரோமோசோம்ஸ்லேருந்து அந்த இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணுவோம். ஓகேவா, கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வர்றதா என்னன்னு கேட்டால் ஜீன் ஆஃப் இன்சர்ட். இப்போ ஜீன் இன்சர்ட்டட் இன் டு த பிளாஸ்மீட். பிளாஸ்மீட்டுங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ. எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ அப்படிங்கிறது இப்போ ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்டீரியாவில் குரோமோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். குரோமோசோம்ஸ்க்கு வெளியில் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க நிறையா வந்து குரோமோசோம்ஸ் லைக் அதே மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா சர்க்குலர் பிளாஸ்மிக் டிஎன்ஏ. இது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான். ஓகேவா, இப்போ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை தனியாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாக்டீரியல் செல்லேருந்து தனியாக இந்த பிளாஸ்மீட்டை ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம டிசையர்டு ஒரு அதாவது எந்த ஆர்கானிசமோ அந்த ஆர்கானிசத்துலேருந்து இருக்கக்கூடிய ஜீன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய ஜீன்ஸை நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஓகேவா, கட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்க பாக்டீரியல் குரோமோசோமில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் டிஎன்ஏவில் நம்ம இங்கே பாருங்கள் இன்சர்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து என்னது அப்படின்னு கேட்டால் டிசையர்டு ஜீன். இது என்னது, பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட். ஓகேவா, இப்போ வந்து இந்த டிசையர்டு ஜீன்ஸை நம்ம கட் பண்ணி ஒரு பிளாஸ்மிட்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இதுக்கு நேம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்சர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ப்ராசஸ் என்னவாகும் அப்படின்னா பிளாஸ்மிட் புட் இன்டு த பாக்டீரியல் செல். இப்போ இந்த இது ஆக்சுவலி என்னவாகும் அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காகவே இது ரெப்ளிகேட் ஆகாது. ஓகேவா, ஒரு பிளாஸ்மிட் அதாவது பிளாஸ்மிட்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தான் என்னவாகும் அப்படின்னா இது இந்த பிளாஸ்மிட் வந்து ரெப்ளிகேட் ஆகும்போது இந்த ஜீன்ஸும் என்னவாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட் ஆகும். இப்போ இந்த இதுதான் இதை இந்த
டிசையர்டு ஜீன்ஸை வந்து பிளாஸ்மிட்குள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாக்டீரியல் செல்ஸ்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னு கேட்டால், ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து ரெப்ளிகேட் ஆகும். ரெப்ளிகேட் ஆகி இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ரீகாம்பினன்ட் பாக்டீரியம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடை தனியாக ஐசோலேட் பண்ணி இன்னொரு ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ், அதாவது நமக்கு டிசையர்டு ஜீனை செலக்ட் பண்ணி கட் பண்ணுறோம். கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இதில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ கட் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னா ரெண்டு என்சைம்ஸ் இருக்குது. கட்டிங் என்சைம்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் டிவைடட் இன்டூ டூ டைப்ஸ், ஒன் இஸ் த எக்ஸ்ட்ரோநியூக்ளியஸ், அதர் ஒன் இஸ் த எண்டோநியூக்ளியஸ். இப்போ ஜாயினிங் என்சைம் நத்திங் பட் லிகேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ். இந்த என்சைம்ஸ் தான் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளாஸ்மீட்டை வந்து டிசைடு ஜீனை கட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த ஜீன்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால், இப்போ டிசையர்டு ஜீன்ஸை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த டிசையர்டு ஜீன்ஸ் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் ஆகி நமக்கு மோர் காப்பீஸ் கிடைக்கும், நம்பர் ஆஃப் காப்பீஸ் கிடைக்கும். தட் இஸ் மேனிப்புலேஷன். ஓகேவா? இதை வந்து மெயினாக இந்த ப்ராசஸை எது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவோம். அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்டில் யூஸ் பண்ணும்போது எதுக்கு மெயினாக நம்ம அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்டால், ஈல்டிங் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல், அதாவது பயோடெக்னாலஜி ப்ராசஸில் யூஸ் பண்ணுறோம். பயோடெக்னாலஜி ப்ராசஸில் யூஸ் பண்ணும்போது, டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்லாம் யூஸ் பண்ணும்போது, ரெண்டு பிளான்ட்டை ஹைப்ரிட் பண்ணி அதுலேருந்து நியூ வெரைட்டி கொண்டு வரும். அந்த நியூ வெரைட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு ஹை ஈல்டிங் கிடைக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க, இன்னும் மாலிகுலர் பயாலஜிக்கலாக இந்த மெத்தடு யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு டிசையர்டு ஜீன்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு நியூக்ளியோசைடு பேஸ் பேஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு டிசையர்டு ஜீன்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது மேனிப்புலேஷன், அதாவது மல்டிப்ளிகேஷன் அதிகமாக நடக்கும். இதுக்கெல்லாம் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் RDNA டெக்னாலஜி. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் பார்த்தோம். ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், ஃபர்மெண்டேஷன் நத்திங் பட் குளுக்கோஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு த ஆசிட் கேஸ் ஆர் ஆல்கஹால் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் எனி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஆப்சன்ஸாக ஓட்டு வித்தவுட் ஓட்டு கண்டிஷனில் என்னவாகும் அப்படின்னு கேட்டால், குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு ஒரு ஆசிட்டோ கேஸோ இல்லை ஆல்கஹால் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ CO2 வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அங்கே மெயினாக இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்கானிசம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஃபர்மெண்டேஷன் ப்ரொசீஜர் ஆஃப் ஃபர்மெண்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ ஃபர்மெண்டேஷனுக்கு என்ன வேணும், டெம்பரேச்சர் செக் பண்ணணும், pH. pH இஸ் நத்திங் பட் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், என்ன மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அது வந்து பிளான்ட்டாக அனிமல் செல்ஸாக இல்லை சப் செல்லுலார் ஆர்கனல்ஸாக இல்லை என்சைம்ஸாக, இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? இந்த இன்குபேஷன் பீரியட் வந்து ஓவர் ஆனதுக்கப்புறம், இன்குபேஷன் பீரியடுக்கு வந்து ஏரோபிக் கண்டிஷனாக எனரோபிக் கண்டிஷன்ஸாக இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்னவா கிடைக்கும்னா, லாஸ்ட் வந்து ஒரு என் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன் பார்த்தோம். சிங்கிள் செல் ப்ரோட்டீன் நத்திங் பட் SEP. ஓகேவா? இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது, சப்ளிமெண்டரி ஃபுட்டாக, அதாவது ப்ரோட்டீன் சப்ளிமெண்டரி ஃபுட்டாக வந்து மெயினாக யூஸ் ஆகுது. என்னென்ன ஆர்கானிசம்ஸ் வந்து நமக்கு இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனில் என்னென்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே. பாக்டீரியா மெத்திலோஃபில்லஸ், மெத்திலோட்ராஃபஸ், கிளாமைடோமோனஸ், செல்லுலோமோனஸ், அல்கலிஜீனஸ். ஃபங்கை பார்த்தோம் அப்படின்னா, அகாரிக்கஸ் கேம்பிட்ரிக்கஸ், சக்கரோமைசி செர்விசியே, கேண்டிடா யூட்டிலிஸ். ஆல்கே பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பைலினா, குளோரல்லா, கிளாமைடோமோனஸ். இதெல்லாம் என்னவாகுது அப்படின்னா, சிங்கிள் செல் ப்ரொடக்ஷனுக்கு, அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் மெயினாக யூஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, தட் இஸ் கால்டு RDNA டெக்னாலஜி அப்படின்னு சொல்லணும். இப்போ RDNA டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நிறைய வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அதாவது டிசையர்டு ஜீன்ஸ், நமக்கு விருப்பமான ஒரு ஜீன்ஸை எடுத்து ஒரு பாக்டீரியல் பிளாஸ்மிட்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு நியூ வெரைட்டி கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ப்ளஸ் வந்து பயோடெக்னாலஜி அண்ட் தென் மாலிகுலர் பயாலஜி, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது பெனிஃபிட் வந்து ஈல்டிங் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு நம்ம என்னென்ன கட்டிங் என்சைம் ஜாயினிங் என்சைம்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த என்சைம்ஸை இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிங்கிறது ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டு ஒரு ப்ரொசீஜர் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் மெயினாக யூஸ் ஆகுது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து எதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்னா எஷஷியா கோலை. எஷஷியா கோலை இஸ் நத்திங் பட் ஈ கோலை, ஓகேவா. ஈ கோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவிலேருந்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படிங்கிறத ஐசோலேட் பண்ணாங்க. எப்போ வந்து 1963 ஐசோலேட் பண்ணாங்க, ஓகேவா. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து இதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்டால் ஒன் வாஸ் த என்சைம் விச் ஆடட் மெத்தில் குரூப்ஸ் டூ டிஎன்ஏ. டிஎன்ஏவில் ஒன் இது ஒரு 3 days 5 days எண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எண்டில் வந்து மெத்தில் குரூப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. இப்போ மெத்தில் குரூப்ஸையோ இல்லை ஓஹெச் குரூப்ஸையோ கட் பண்ணுறதுக்கு எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மெயினாக யூஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் த லேட்டர் வாஸ் called restriction endonuclease அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அதர்வைஸ் நோன் அஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே மெயினாக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து கட்டிங் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், என்சைம்ஸ் வேணும். என்சைம்ஸ் இருந்தால் தான் இப்போ ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் ஒரு பிளாஸ்மிட்குள்ளே டிசையர்டு ஜீன்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், கட்டிங் என்சைம் வேணும், ஓகேவா. அந்த கட்டிங் என்சைம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டிவைடட் இன் டூ types. One is the endonucleus, other one is the exonucleus, okay va. The exonucleus are enzyme which remove the nucleotide one at the time from the end of the DNA molecules. இப்போ பார்த்து இப்போ எக்ஸோநியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸோநியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டாக்க நியூக்ளியோடைடு பேஸ் பேர் இருக்குல்ல அதை ஒன் டைம்ஸ் தான் கட் பண்ணும், ஓகேவா. கட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸோநியூக்ளியஸ் என்சைம்ஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. அதுக்கு எக்ஸாம்பிள் பால் 31 கொடுத்துருக்காங்க, எக்ஸோநியூக்ளியஸ் 3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எண்டோநியூக்ளியஸ். எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான். இந்த என்சைம் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாக்க விச் பிரேக் த இன்டர்னல் பாஸ்போ டையஸ்டர் பாண்டு. அதாவது 5 days எண்டில் இருக்கக்கூடிய பாஸ்போ டையஸ்டர் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த எண்டோநியூக்ளியஸ் என்சைம் யூஸ் ஆகும். இந்த எக்ஸோநியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒன் டைம்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கட் பண்ணும். அது டாப்பாக இருந்தாலும் சரி இல்லை பாட்டமாக இருந்தாலும் சரி ஒன் டைம்ஸ் தான் கட் பண்ணும். ஆனால் எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க ஹவுமே அதாவது மினிமோர் டைம்ஸ் வந்து என்னவாகும் அப்படின்னா கட் பண்ணும், ஓகேவா. மேக்ஸிமம் நம்ம வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எண்டோநியூக்ளியஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹிண்ட் செகண்ட், ஈகோ R1, PVUL, பாம் H1, TAQL அப்படிங்கிற இந்த சைட்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் மெயினாக யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட எக்ஸாம்பிள். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டிவைடட் இன்டூ 3 types இருக்குது. Type 1, Type 2, Type 3 அப்படிங்கிற 3 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்குது. இப்போ Type 1, Type 3 பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லஸ் சேமாக தான் இருக்கும். அதோடய ஸ்ட்ரக்சரும் சரி அதோட மாலிகுலர் ஃபங்க்ஷனும் சரி மேக்ஸிமம் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ இதில் என்னென்ன ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இப்போ Type 1 அண்ட் Type 3 ATP மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும், அண்ட் தென் MG அயான்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும், பாஸ்போ மெத்தையோனைன் இது எல்லாமே ப்ரெசன்ட் ஆகிருக்கும், ஓகேவா. ஆனால் Type 1 Type 3 மேக்ஸிமம் வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க Type 1 Type 3 யூஸ் பண்ண மாட்டாங்க. Type 2 பார்த்திங்க அப்படின்னா அதில் மெக்னீஷியம் அயான் ப்ரெசன்ட் ஆகிருக்கும், அதனால் மேக்ஸிமம் Type 2 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துங்க அப்படின்னா அல்கலைன் பாஸ்பட்டேஸ். அல்கலைன் பாஸ்பட்டேஸ் இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாடிஃபையிங் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த என்சைம்ஸ் அண்ட் ஆட்
ஆர் ரிமூவ் த ஸ்பெசிஃபிக் பாஸ்பேட் குரூப்ஸ் அட் ஃபைவ் டேஸ் டெர்மினல். இப்போ ஒரு பாஸ்பேட் குரூப்பை வந்து ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கோ எந்த என்சைம்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டால் அது டிஎஸ்டிஎன்ஏவாகவும் இருந்தாலும் சரி தான், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎஸ்டிஎன்ஏ மீன்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, எஸ்எஸ்டிஎன்ஏ அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இதில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் டையஸ்டர் மாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு தான் மெயினாக வந்து அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இதில் மெயினாக வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குது அப்படின்னா பாஸ்பேட் குரூப் இருக்குது, ஓஹெச் குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த அல்கலைன் பாஸ்பேட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த கட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஓகேவா, ரெப்ளிகேட் ஆகி ஃபுல்லாக வந்து நமக்கு இது கட் பண்ண பிளாஸ்மீட்டு, இதில் வந்து ஓஹெச் குரூப் பாஸ்போர்ட் ஐஎஸ்டர் பாண்ட் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் ஆட் பண்ணலை அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக இது ரெப்ளிகேட் ஆகி ஒரு பிளாஸ்மீட் வந்து ஃபார்மேஷன் ஆகிடும். ஆனால் அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெப்ளிகேட் ஆகாது. ஓகேவா, ரெப்ளிகேட் ஆகாமல் இருக்கும்போது நம்ம டிஎன்ஏ லிகேஸ் அப்படிங்கிற ஜாயிண்டிங் என்சைம் மூலம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டிசையர்டு ஜீன்ஸ். நமக்கு தேவையான ஒரு டிசையர்டு ஜீன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் அல்கலைன் பாஸ்பேட்டேஸ். அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் மெயின் ஃபங்க்ஷன், த என்சைம்ஸ் அண்ட் ஆட் ஆர் ரிமூவ் த ஸ்பெசிஃபிக் பாஸ்பேட் குரூப்ஸ் அட் ஃபைவ் டேஸ் எண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஎன்ஏ லிகேஸ். டிஎன்ஏ லிகேஸ் நத்திங் பட் ஜாயினிங் என்சைம். ஓகேவா, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்லாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அது வந்து கட்டிங் என்சைம்னு சொல்லுவோம். இப்போ டிஎன்ஏ லிகேஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஜாயினிங் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். த ஜாயினிங் என்சைம் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட், இது டிஎன்ஏ ஸ்டாண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், இது ஒரு நியூக்ளியோடைடு பேஸ்பேர், இது ஒரு நியூக்ளியோடைடு பேஸ்பேர். ஓகேவா, இப்போ இதில் என்ன இருக்கும், இப்போ ஒரு நியூக்ளியோடைடு பேஸ்பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிடைன் சைட்டோசின் குவானைன் தைமீன் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபைவ் டேஷ் எண்ட் இருக்கும், ஓஹெச் குரூப் இருக்கும், த்ரீ டேஷ் எண்டில் ஓஹெச் குரூப் இருக்கும், ஃபைவ் டேஷ் எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா பாஸ்பேட்டேஸ் குரூப்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ இது மெயின் ஃபங்க்ஷன், இந்த லிகேஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஃபைவ் டேஷ் அதாவது த்ரீ டேஷ் ஃபைவ் டேஸ் பாஸ்போர்ட் டையஸ்டர் பாண்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் லிங்க் பண்ணும். ஓகேவா, இப்போ இதில் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய இப்போ ஓஹெச் குரூப் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் டேஷ் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த ரீஜனில் அதாவது டிஎன்ஏ லிகேஸ் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ்போர்ட் டையஸ்டர் பாண்ட் லிங்க் வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா, அதான் கொடுத்துருக்காங்க, டிஎன்ஏ லிகேஸ் என்சைம் ஜாயின் த சுகர் பாஸ்பேட் மாலிகூல்ஸ் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஓகேவா, வித் ஃபைடேஷன் பாஸ்போர்ட் பாஸ்பேட் குரூப் அண்டு த்ரீ டேஷன்ல ஓஹெச் குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க, ரியாக்ஷன் ஏதாவது ஒரு ஃப்ராக்மெண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டிசையர்டு ஜீன்ஸ் எடுத்து ஒரு பிளாஸ்மீட்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு மெயினாக என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் லிகேஸ், அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு லிகேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் வேணும். இது வந்து அடினோசின் ட்ரை பாஸ்பேட் டிபெண்ட் அப்படின்னா ஏடிபி மாலிகுல்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இதால் ரியாக்ட் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ எனர்ஜி மாலிகுல் அப்படிங்கிறது வேணும். எனர்ஜி மாலிகுல்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃப்ராக்மெண்ட் ஒரு டிசையர்டு ஜீன்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் இதில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்து இதை ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்னா T4 பேஜ்லேருந்து தான் ஐசோலேட் பண்ணாங்க. இந்த அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்சைம்ஸ் எங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் எங்கே ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் பாக்டீரியாவிலேருந்தும் கால்ஃப் இண்டஸ்டின்ஸ் இருக்குல்ல, பாக்டீரியா அப்படிங்கிறது ஆர்கானிசம், கால்ஃப் இண்டஸ்டின் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் கண்ணுக்குட்டியோட சிறுங்குடல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸை ஐசோலேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.